தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு சிறுதானியம் ரொம்ப முக்கியம்ங்க இதோட பயன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நெல்லரிசியை பண்டிகைக்கு மட்டுமே சாப்பிட்ற காலம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த தலைமுறை அதிர்ச்சி அடைவாங்க ஏன்னால் காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வளர்ந்தது நெல் சோறு இல்லைங்க இன்றைக்கி சிறுதானியங்கள்னு நம்ம சொல்கிறோமே அதை தான் பெயரில் தான் இது சிறுதானியம் நிலத்தில் போட்டாலும் வயிற்றில் போட்டாலும் இது தரும் பலனால இது எப்போதுமே பெருதானியம் நம்ம தலைமுறையால் கைவிடப்பட்ட முன்னோர் கண்ட உயிர்காக்கும் அமுதம்னே சொல்லலாம் சிறுதானியங்களை நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் மங்கோலியா சீனா ரஷ்யா உட்பட்ட தெற்காசிய பிராந்தியம் முழுவதுமே இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அந்தந்த பகுதி மக்களுக்கு அந்தந்த பகுதியை சேர்ந்த உணவு தான் ஆரோக்கியம்னு உணவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு வந்த உணவை நாமும் சாப்பிட்றப்போ நம்ம வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியாவுக்கு அது ஏற்றதாக இருப்பதால் நம்மளோட செரிமான மண்டலமும் சிறப்பாக செயல்படும் அதனால் எப்படி பார்த்தாலும் சிறுதானியங்கள் நம்ம உடலுக்கு ஏற்ற நண்பன் தான் மேலும் இந்த சிறுதானியங்களோட சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கேழ்வரகு தினை சாமை குதிரைவாலி பனிவரகு சோளம் கம்பு வரகு ஆகியவற்றை சிறுதானியங்கள்னு சொல்வோம் இவை அனைத்தும் சிறு சிறு விதைகளாக இருந்தாலும் மேற்புறம் கடினமான உரைத்தோலை கொண்டிருக்கும் ஒருத்தர் எப்படி கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்களோ அது மாதிரி மற்ற காய்கறிகளோடையும் நிலக்கடலை போன்ற நட்டீசுகளோடையும் ஊடு பயிராகவோ கலப்பு பயிராகவோ வளர்ந்து உபரி வருமானம் தருபவை தான் இந்த சிறுதானியங்கள் மண் வளத்தை காப்பதிலும் இந்த சிறுதானியங்கள் தண்ணீகரற்றவை சொல்லலாம் இந்த பயிர்களோட வேர்கள் மண்ணரிப்பை தடுக்கும் இயல்புடையது இந்த வேர்கள் மண்ணில் மக்கும்போது அந்த மண் மேலும் பலமாகுங்க பொதுவாக சிறுதானிய சாகுபடிக்கு மிக குறைந்த நீராதாரமே போதுமானதாக இருக்கும் வறண்ட நிலங்கள்லையும் வளரக்கூடியது பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயனங்கள் தேவையில்லைன்றதுனால மண் வளமும் கிடாது இவைகளை சாப்பிடுவதால் நம்மளோட உடல் நலமும் கெடாது அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி செலவு மற்றும் மின்சார உபயோகமும் இதுக்கு குறைவு இந்த சிறுதானிய உணவுகளை சாப்பிட்றதுனால என்ன பலன்கள் வாங்க தெரிஞ்சுக்குவோம் பொதுவாக சிறுதானியங்களில் மாவுச்சத்துன்னு சொல்லப்படுற கார்போஹைட்ரேட் தான் பிரதானம் ஆனால் அரிசியில் இருப்பது போன்ற மாவுச்சத்து இல்லைங்க உடலுக்கு மிகவும் இன்றியமையாத புரத சத்து செரிமானத்துக்கு அவசியமான நார் சத்து ஊட்டம் தரும் விட்டமின் சத்துக்கள் தாது உப்புக்கள் நுண்ணூட்ட சத்துக்கள்னு ஒரு காம்பேக்ட் உணவுப் பொருளாகவே இந்த சிறுதானியங்கள் இருக்குது அரிசியில் உள்ள மாவுசத்தோடு ஒப்பிடுறப்போ சிறுதானியங்களில் உள்ள மாவுச்சத்து ரத்தத்தில் கரையும் விகிதம் மிகவும் குறைவுன்றதுனால நம்ம உடலோட கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவையும் குறைக்கும் ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரை சேரும் அளவை கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்ற அளவால் தான் குறிப்பாங்க இதனாலேயே வியாதி உள்ளவங்களுக்கு சிறுதானியங்களை நண்பன்னு சொல்லலாம் இதே போல் தினை சாமை வரகு கேழ்வரகு பனிவரகு கம்பு குதிரைவாலி சோளம் போன்ற சிறுதானியங்களை எப்படி சாப்பிடலாம்ன்றதை பற்றி நம்மளோட அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தினகரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி